ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்துருக்க ஜீன்ஸ் ஹெல்தி ஃபேமிலி, நானும் உங்கள் ஜீனேஷ்வன். நம்ம ஒரு 2 weeks பேக் வந்து பாடி பற்றி ஹெல்த் ஃபேக்ட்ஸ் போட்டிருந்தோம் நிறைய, அதுக்கு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வாரம் வந்து இன்னொரு 5 ஹெல்த் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தாய்ப்பால் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன புதுசாக தந்தைப்பால்னு இருக்குது. ஆமாங்க, புல்லாட்டின்ற ஒரு ஹார்மோன் வந்து ஒரு மேலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா அவங்களாலையும் பால் கொடுக்க முடியுமா? அது எப்போ எப்போலாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஓபியாய்டு ட்ரக்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா, இல்லை எக்ஸ்ட்ரீமாக ஸ்டார்வேஷனில் இருந்தோம்னா நமக்கு வந்து ப்ரொடக்டின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மூச்சு விடுறது எப்போ விடுவோம்னு நமக்கு தெரியாது, ஏன்னா வந்து ஒரு இன்வால்ட்ரி ஆக்ஷன். ஆனால் ஒருத்தர் இதையே வேலையாச்சும் பண்ணியிருந்திருக்காரு போல இருக்கு, ஒரு நாளைக்கு 20,000 வாட்டி மூச்சு விட முடியுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம முடி எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம முடியால் ஒரு பெரிய ஆப்பிளே தூக்க முடியுமா? நம்மள எத்தனை பேருக்கு பூச்சினா பயம், ஆனால் உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம கண்ணில் டெமோடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மைட் இருக்குது, அதனால் பூச்சிக்கொல்லி மருந்தது கண்ணில் போட்டுக்காதீங்க. நம்ம ஸ்கின் செல்ஸ் ஒரு ஒரு நாளும், ஏன் ஒரு ஒரு நிமிஷமும் கீழே செத்து செத்து கீழே விழுந்துட்டே இருக்குமா? அதை ஒரு வருஷம் ஃபுல்லாக ஹேக் பண்ணி பார்த்தா 1 வருஷத்துக்கு 2 kg அளவுக்கு ஸ்கின் செல்ஸ் செத்து கீழே கிடக்குமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு ஜெனரேஷன் சைனிங் ஆஃப்.